ஆயுத பூஜையொட்டி சென்னையில் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களுக்கு பூஜை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தாமரை செல்வன் அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். தமிழகம் முழுவதும் இன்று ஆயுத பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயுத பூஜை என்றாலே பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தங்களிடம் உள்ள புதிய மற்றும் பழைய வாகனங்களை சுத்தம் செய்து அதற்கு பொட்டிட்டு பூஜை செய்வது வழக்கம். அதே போல் இன்று ஏராளமான பொதுமக்கள் தங்களது வாகனங்களுக்கு பொட்டிட்டு பூஜை செய்து மாலை அணிவித்து வழிபட்டு வருகின்றனர். தற்போது நாம் சென்னையில் உள்ள பாடிகாட் முனீஸ்வரன் கோயில் முன்பாக இருக்கிறோம். இன்று இந்த கோயில் ஆயுத பூஜை என்றாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்கிறது. வருடவரும் இந்த கோயிலில் ஆயுத பூஜை என்று சிறப்பு வழிபாடுகள் ஆனது நடைபெறும். இங்கு ஏராளமான பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வருகை தந்து தங்களது புதிய மற்றும் பழைய வாகனங்களுக்கு பூஜை நடத்துவது வழக்கம். இந்த கோயிலில் பூஜை நடத்தினால் தங்களது வாகனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பது பெரும்பாலான மக்களின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதே போல் இன்றும் ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே இங்கு வருகை தந்து தங்களது வாகனங்களுக்கும் பூஜை செய்து பொட்டிட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதே போல் இங்கே வந்து பூஜை செய்தால் தங்களது வாகனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என பல்வேறு மக்களும் நம்புகின்றனர். தற்போது காலையிலிருந்தே ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்களும் வாகன ஓட்டிகளும் இங்கு வருகை தந்து பூஜை செய்து வருகின்றனர். தற்போது நம்மிடம் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பூஜை செய்து வழிபட்டிருக்கிறார். அவரும் அது குறித்து கேட்போம். சார், வணக்கம் சார். இப்போது காலைக்கு இன்றைக்கி ஆயுத பூஜை நடந்துட்டுருக்கு, காலையிலேருந்து இங்கே விமர்சனம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலையிலே வந்திருக்கீங்க, என்ன மாதிரி பூஜை நடத்துறீங்க, என்ன மாதிரி வழிபாடு நடத்துறீங்க சார்? சார் வணக்கம். நாங்கள் இது வழக்கமாக கோயிலுக்கு வர வழக்கம், அதனால் சாமி கும்பிடலான்னு பூஜை போட நல்லது நடக்கும் அப்படின்ட்டு வந்திருந்தேன். அதாவது இங்கே வருகை தரும் ஆட்டோ ஓட்டுநர்களும் ஏராளமான பொதுமக்களும் தங்கள் வாகனங்களுக்கு பூஜை செய்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதன்படி ஏராளமான பொதுமக்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் மற்ற வாகனங்களும் இங்கே வருகை தந்து தங்களது வழிபாடு நடத்தி பூஜை செய்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரணுடன் செய்தியாளர் தாமரை செல்வன், சென்னை.